முக்கிய செய்திகளில் இன்றைய தொகுப்பின் தலைப்பு செய்திகள். லண்டனில் ஓடும் ரயிலில் பெண்ணுக்கு நேர்ந்த அவலம். ஜெர்மன் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சுவிட்சர்லாந்தில் புகலிட கோரிக்கையாளர்கள் மீது வன்முறை தாக்குதல். லண்டனில் ரயிலில் பெண் பயணியின் முன் மோசமாக நடந்து கொண்ட நபர் குறித்த தகவலை போலீசார் வெளியிட்டுள்ளனர். கடந்த 3 காலையில் 8:40 பெக்சிலேவில் இருந்து லண்டன் விக்டோரியாவிற்கு சென்ற ரயிலிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த ரயிலில் பெண் ஒருவர் பயணித்துள்ளார். அப்போது அவரின் அருகில் வந்து அமர்ந்த ஒரு நபர் திடீரென்று தன் ஆடைகளை கழற்றி மோசமாக செயல்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் உடனேயே அங்கிருந்து எழுந்து அடுத்த பெட்டிக்கு சென்று விட்டார். அதன் பின்பு அந்த நபர் அங்கிருந்து சென்றுள்ளார். தற்போது அந்த நபர் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் மற்றும் புகைப்படங்கள் போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து விரைவில் அந்த நபர் குறித்த விவரம் கிடைக்கும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜெர்மன் இன்னும் கொரோனாவின் 3 அலையிலிருந்து விடுபடவில்லை என ஜெர்மன் சுகாதாரத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மனியில் கொரோனாவின் 3 அலை வேகமாக பரவி வருகிறது. ஆனால் தற்போது தீவிர கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று சற்று குறைவடைந்துள்ளது. இதனால் தொற்று முழுமையாக குணமடைந்து விட்டதாக நினைக்க வேண்டாம் என ஜெர்மன் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜென்ஸ் பான் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் மற்றும் தொற்றிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகியோர்களிடம் நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் தடுப்பூசி போடப்பட்டு வந்தாலும் நாம் இன்னும் கொரோனா 3 அலையில்தான் இருக்கின்றோம். ஆனால் தொற்று ஏற்பட்டவர்களின் எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளது. ஆனாலும் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் இன்னும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தொடர்ந்து நாம் கொரோனாவின் 3 அலையை எதிர்கொண்டு வெளியில் வருவோம் எனவும் நம்பிக்கையுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் புகலிட கோரிக்கையாளர்கள் மீது வன்முறை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் புகலிட கோரிக்கையாளர்கள் வைக்கப்பட்டிருக்கும் சிறைகளில் பணியாற்றும் காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் ஊடகங்களில் கடந்த சில மாதங்களாகவே சிறையில் வைக்கப்பட்டுள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டே இருந்துள்ளது. எனவே இது தொடர்பில் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. இதன்படி முன்னாள் பெடரல் நீதிபதி நிக்லாஸ் ஓப்பர் ஹோல்சர் தலைமையில் விசாரணை தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதியின் தீவிர நடவடிக்கையால் நியூச்சடெல் பேஷல் மற்றும் செயின்ட் கேலன் போன்ற பகுதிகளில் இருக்கும் பல சிறைகளின் காவலர்களை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.